கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புது டிஷ், பலாக்கோட்டை உருளைக்கிழங்கு புளிக்கிழங்கு வச்சு பார்க்க போறோம். நமக்கு பலாப்பழம் போட்டால் ரொம்ப நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம பலாப்பழத்தை சாப்பிட்டு கொட்டையை நம்ம வேஸ்ட் சொல்லி போட்டுருவோம். ஆனால் இனிமேல் தூரம் போடாதீங்க. பலாக்கோட்டைய இந்த மாதிரி ஒரு குழம்பு ரெசிபி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட. வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பலாக்கோட்டை உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் புளிக்கிழங்கு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் சின்ன வெங்காயம் 10-15 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன். அடுத்தது இந்த 9 பலாக்கோட்டை இருக்குது. இதில் உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க தேவைக்கேற்ப. இல்லைனா உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது தேங்காய் பேஸ்ட்டு. தேங்காய் பேஸ்ட் கூட தேங்காய் ஜீரகம் ரெண்டையும் நான் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இது கூட வந்து நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். தனியாக பலாக்கோட்டை போட்டும் குழம்பு பண்ணுவாங்க, ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு பண்ணலான்னு இருக்கேன். அடுத்தது புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு 10 எடுத்துருக்கேன். அடுத்தது பொடி ஐட்டம் பார்த்திங்கன்னா அரைமிளகாத்தூளும் மஞ்சள்தூள், மஞ்சள்தூள் 1 சிட்டிகை, மரமிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு. இவ்வளோதான் நம்ம பலாக்கோட்டை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்துட்டு அது சூடான அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும்.
சேர்த்துடலாம். கொஞ்சமா ஊத்திக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊத்தினா அது வந்து ரொம்ப தண்ணி குழம்பு தண்ணியா இருக்கும். அடுத்தது உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடியே உப்பு போட்டனால உப்பு எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு போட்ட அப்புறம் அதான் உப்பு காய்கறிகள் இறங்கி நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். லைட்டாக அது கொடி லைட்டாக அது கொதிய விடுங்க. அஞ்சு நிமிஷம் கொதிய விட்ட அப்புறம் இதில் நம்ம புளி கரைசல் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தயிர் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், அதுக்கு கெட்டியமும் கொடுக்கும். அடுத்து நம்ம வேக வச்சிருக்க பலாக்கோட்டையை இதில் சேர்த்துடலாம். நான் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடியே பலாக்கோட்டையை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேன். அப்படியே போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அதில் இதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ பலாக்கோட்டை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு டைப்பில் இருக்கு, வேக வச்சு எடுத்து கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்கலாம். லைட்டாக ஒரு கிண்டு 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 விட்டுக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பேஸ்ட் ரொம்ப சுவை கொடுக்கும் குழம்புக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் சேர்த்துட்டோம். இதில் லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு லைட்டாக அடுத்து நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வேக விடணும்னு தேவையில்லை. முன்னாடி நம்ம பலாக்கோட்டையை வேக வச்சனால ஒரு அஞ்சு நிமிஷம் போதும். தேங்காயோட பச்சை வாசனை போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு லிட் ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சுவையான பலாக்கோட்டை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வேற பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். வேற பவுல் கூட சேஞ்ச் பண்ணியாச்சு. சூடான ஒயிட் ரைஸோட இதை நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ்க்கு, லெமன் ரைஸ்க்கு, லைட்டான ரெசிபி எல்லாத்துக்குமே இதை வச்சு சேர்த்து சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷை. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அபீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்புறம்தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வரும். மீண்டும் உங்களை நான் வேற ரெசிபியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.